ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. அன்றைக்கி சமையல் என்ன பண்ணுறேன்றது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது வந்து நேற்று முருங்கைக்கீரை கருவேப்பிலை எல்லாம் பறித்தேன் இல்லையா, ஸோ அதனால் நைட்டு வந்து அடக்கி ஊற போட்டிருந்தேன். அடக்கி என்ன ஊற போட்டிருந்தேன்னா, ஒரு 200 கிராம் ரைஸு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஒரு கை போட்டு ஊற போட்டிருந்தேன். அதை காலையிலே அரைச்சி உப்பு, வரமிளகா, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வெங்காயம் வதக்கி இதில் போட்டு அடை சுட்டுட்டேன். இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடையும் வெங்காய சட்னியும் நல்ல டேஸ்டான காம்பினேஷன். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடை சுட்டு 3 பேருக்கும் அடை சுட்டு வச்சுட்டேன். எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து விநாயகர் சதுர்த்திக்காக பூஜை போடுறாங்க, அதை வேறு போய் அட்டன் பண்ணணும், ஸோ அதுக்காக கிளம்பணும். இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஹேண்ட்லூம் சாரீ தான் கட்டியிருக்கிறேன், காட்டன் மாதிரி இருக்கும். இது தான் நான் இன்றைக்கி வந்து பூஜா ஃபங்க்ஷனுக்காக கட்டிட்டு போகிற சாரீ. பாருங்கள் இந்த சாரியை, ஒரு மாதிரி வைன் கலர் சாரீ. இது எடுத்து 1.5 மாதம் ஆகுது. நடந்து பார்க்குறேன், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து புடவை தட்டும், புடவை தட்டாத மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கணும், கொஞ்சம் பெரிய ஃப்ளீட்ஸாக எடுக்கணும். குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் எடுத்தால் புடவை தட்டும். ஸோ இந்த சாரீ கட்டிக்கிட்டு தான் நான் இன்றைக்கி போய் 1 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். பாருங்கள், கொஞ்சம் சாஃப்டாக காட்டனாக கட்டுறது நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் இன்றைக்கி இந்த புடவையை கட்டிக்கலான்னு சூஸ் பண்ணேன். ஆன்லைனில் எடுத்த சாரீ தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிராண்டாகவும் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கட்டுற மாதிரி. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் இது ஸ்நாக்ஸு டீ போட்டு குடிச்சிட்டோம். அப்புறம் இனிமேல் நைட்டு டின்னர் தான். நைட்டு டின்னருக்கு வந்து முட்டை பொரியல். எனக்கு வந்து மிதிக்க பாவக்காய், அவங்க ரெண்டு பேரும் மிதி பாவக்காய் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால எனக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முட்டை பொரியல் பண்ணிட்டேன். சோறு, சாம்பார், நல்ல ரெஸ்ட் எடுத்தேன். நல்ல இது டின்னர் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். பாருங்கள், இது என்னுடைய பிளேட்டு. சோறு, சாம்பார், மிதி பாவக்காய், அவங்களுக்கு செஞ்சால் கொஞ்சம் முட்டை பொரியல் நான் எடுத்துக்கிட்டேன். இது என்னோடய பிளேட்டு. பாருங்கள், நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு லீவு, சண்டே. இது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பாப்பா வாஷிங் மிஷின் போட்டால், ஸோ நான் நைட்டு தான் போட முடியும். பாப்பா வேலையே பாப்பாவே செஞ்சுக்குவா. வாங்க, எங்கள் ஊரில் வந்து 10 டேஸாக நல்ல மழை, ராத்திரி கூட நல்ல மழை அடிச்சிச்சு. பாருங்கள், எங்கள் சிட்டோட்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல மரம்லாம் பசுமையாகிடுச்சு. வீட்டை சுற்றி மரங்களாக இருக்கும், இந்த சைடு வேப்ப மரம், புங்க மரம், ஸோ அந்த மாதிரி மரம் பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.